இன்டர்நெட்டை யூஸ் பண்றவங்களோட எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே தான் வருது. டெக்னாலஜி ஒரு பக்கம் பயங்கரமா வளர்ந்துட்டு இருந்தாலும் அதுக்கேத்த மாதிரி மோசடிகளும் ஒரு பக்கம் வளர்ந்துட்டு தான் இருக்கு. அந்த வகையில பழைய மோசடி ஒண்ணு மறுபடியும் உயிர் பெற்றிருக்குங்க. சமீபத்திய அறிக்கையின்படி ஆபாச வீடியோஸ பார்க்கும் போது அவங்களோட ஸ்கிரீன்ல பிரௌசர் ஹாஸ் பீன் லாக்ட் அப்படிங்கிற போலியான பாப் அப் நோட்டிபிகேஷன் வருது. இந்த மாதிரி மோசடிகளை பத்தி இணைய பாதுகாப்பு ஆய்வாளர் ஒருத்தர் மக்களை எச்சரிக்கக்கூடிய விதமாக ஸ்கிரீன்ஷாட் ஒன்ன பகிர்ந்திருக்காரு. மக்கள் ஆபாச தளங்களை பார்க்கும் போது அவங்களோட ஸ்கிரீன்ல பிரவுசர் ஹாஸ் பீன் லாக்ட் அப்படிங்கிற போலியான பாப் அப் நோட்டிபிகேஷன் வருது. அதுக்கப்புறமா அதை அன்லாக் செய்யணும் அப்படின்னா பணம் கட்டுற மாதிரி அந்த நபரை எச்சரிக்குது. மேலும் இது சந்தேகத்திற்கு இடமளிக்காத வகையில அரசாங்கத்தினால் அனுப்பப்படக்கூடிய செய்தி போல காண்பிக்குது. அதாவது 173/279 சட்டத்தின் கீழ் இந்திய சட்டத்தால் தடை செய்யப்பட்ட பொருட்களை பார்ப்பது மற்றும் பரப்புவது போன்ற மற்ற செயல்பாடுகளில் ஈடுபட்டதன் காரணமா உங்களோட கணினி லாக் செய்யப்படுதுன்னு அதுல வருது. அதையடுத்து லாக் செய்யப்பட்ட கணினியை மறுபடியும் அன்லாக் செய்யறதுக்கு அபராதமா 29,000 ரூபாயை 6 மணி நேரத்துக்குள்ள செலுத்துமாறு அதுல கேட்கப்படுது. அரசாங்கத்தின் பேர்ல போலியா இந்த மாதிரி மக்கள் கிட்ட மோசடி செஞ்சிட்டு இருக்காங்க.